யாழ் மாவட்டத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இலங்கை தமிழரசுக் கட்சி வேட்பு மனுக்களை கையளித்துள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் இந்த வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை தமிழரசுக் கட்சி வீட்டு சின்னத்தில் போட்டியிடுகின்றது. யாழ் தேர்தல் தொகுதியில் தமிழரசுக் கட்சி சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரன் போட்டியிட உள்ளனர். அத்துடன் எஸ்சிசி இளங்கோவன், சட்டத்தரணி கேசவன் சயந்தன், சந்திரலிங்கம் சுகிர்தன், சுரேகா சசீந்திரன், இமானுவேல் ஆர்னோல்ட், கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன், தியாகராஜா பிரகாஷ் ஆகியோரும் யாழ் மாவட்ட வேட்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். சுமந்திரன் என்ற தனிநபரின் ஆதிக்கத்தால் கட்சியின் தலைவர் உள்ளிட்ட பல முக்கிய உறுப்பினர்கள் பலர் கட்சி மற்றும் பதவிகளில் இருந்து விலகி வருகின்றனர். தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சீனாதராஜா மற்றும் ஏனியவர்களின் பதவி விலகல் கடிதங்கள் எவையும் இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை என கட்சியின் பதில் செயலாளர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர் பட்டியலால் அதிருப்தியடைந்த அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தலைமையில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் சுயேட்சைக் குழுவாக போட்டியிட உள்ளதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனநாயக தமிழரசுக் கட்சி என்ற பெயரில் இந்த சுயேட்சைக் குழு தேர்தலில் களமிறங்க உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சுயேட்சைக் குழுவில் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன், தமிழரசுக் கட்சியின் மகளிர் அணியைச் சேர்ந்த விமலேஸ்வரி, நாகரஞ்சினி, முன்னாள் கரவட்டி பிரதேச சபை தவிசாளர் ஐங்கரன், அகிலன் முத்துக்குமார் சுவாமி, ஊர்காவற்றுறை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் கருணாகரன் நாவலன் ஆகியோருடன் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசனும் உள்ளடங்குவார் என தெரிவிக்கப்படுகிறது.